Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல ரஷ்யா உக்ரைன் போரானது தொடர்ந்து நடந்து ரெண்டு வாரங்களுக்கு மேலா நடந்துட்டே இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து என்ன நினைச்சாங்கன்னா உக்ரைனை ஈஸியாக பிடிச்சிடலாம், அதாவது மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்குள்ள உக்ரைனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு உக்ரைன் ரொம்ப ஆக்ரோஷமாக திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைனோட இராணுவ பலம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க பொதுமக்களையெல்லாம் வார்க்கு அதாவது இராணுவத்தில் சேர்த்திட்டு அவங்களோட படைபலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸையும் பக்கத்தில் இருக்கிற நாடுகிட்ட ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டு அவங்களும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரஷ்யா என்ன தான் வந்து தொடர்ந்து முன்னேறிட்டு இருந்தாலும் அவங்களும் டஃப் ஃபைட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இழப்புகள் ஏற்பட்டுட்டே தான் இருக்குது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து போர் நிறுத்தம்னு சொல்லி எல்லா நாடுகளும் கேட்டுகிட்டு இருக்காங்க. இதற்காக பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாமே வந்து ரஷ்யா மேலே அதிகமான பொருளாதார தடை போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரஷ்யாவோட விமானங்கள் எதுவும் வந்து அவங்களோட நாட்டு மேலே பறக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் கண்டு ரஷ்யா அஞ்சற மாதிரியே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தா இன்னொரு புதுசாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் ப்ளஸ் கேஸ் எதுவும் வாங்குறது நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அங்கேருந்து வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற்கனவே பார்த்திங்கன்னா $100 மேலே போயிட்டுருக்கு. ரஷ்யாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு எவ்வளோ கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே 100,000 பேரல் வந்து ஒரு நாளைக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் 47,000 பேரல் வந்து வெளியில் அதாவது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கச்சா எண்ணெய் விலை வந்து 300 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தருணத்தில் நம்மளோட பெட்ரோல் விலையும் டபுள் மடங்கு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து அந்த நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பெக் நாடுகள் அப்படின்னு சொல்கிற எண்ணெய் அதாவது கச்சா எண்ணெய் எந்தெந்த நாடுகள் தயாரிக்கிறாங்களோ அந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த ஒப்பெக் அப்படிங்கிறது. அவங்கக்கிட்ட யூஎஸோட மினிஸ்டர் பேசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற இந்த கச்சா எண்ணெய் டிமாண்டை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் எண்ணெய் உற்பத்தியை அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இவங்க சம்மதிச்சிருக்காங்க. ஸோ இதனால் கச்சா எண்ணெய் விலை வந்து பெருசாக உயர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா உக்ரைனில் அதிகமாக விளையிறது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சூரியகாந்தி எண்ணெய் வந்து உக்ரைன்லேருந்து தான் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சூரியகாந்தி எண்ணெய் ப்ளஸ் வந்து கோதுமை சில உலோகங்கள் வல்லேடியம் போன்றவையெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக வந்து இதனால் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் பற்றாக்குறை ஏற்படும் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதோட எக்ஸ்போர்ட் எல்லாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பொருளாதார நெருக்கடி உணவு பற்றாக்குறை இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அவங்களோட உணவு தேவையை சமாளிப்பதற்காக எக்ஸ்போர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் விலைவாசி ஏறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா உக்ரைன் ப்ளஸ் ரஷ்யாவும் சேர்ந்து உலகளவில் கோதுமையை 30% பங்களிப்பு கொடுக்குறாங்க. கோதுமை ஏற்றுமதியில் ப்ளஸ் சூரியகாந்தி எண்ணெயில் எல்லாமே விவசாயத்தில் அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகள். இதனால் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக அந்த விலைவாசி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலேயே என்ன சொல்கிறாங்கன்னா சமையல் எண்ணெய் வந்து சூரியகாந்தி எண்ணெயை யூஸ் பண்ணுறவங்க வேறு எண்ணெய்க்கு மாறிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ரஷ்யா உலக நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது மற்ற நாடுகளெல்லாம் தடை போட்ட இந்த சமயத்தில் அதாவது அதிகமாக தேங்கி இருக்கிற எண்ணெயை இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆப்போசிட்டாக அதாவது விலைவாசி ஏற அதாவது பெட்ரோல் டீசல் விலை ஏறக்கு பதிலாக இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வாங்குறத நிறுத்தும்போது அதிகமான உற்பத்தியின் காரணமாக குறைந்த விலைக்கு இந்தியாவுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா அதை சார்ந்த நாடுகள் மேற்கு நாடுகள் பக்கத்தில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அங்கே இப்போ வார் வர்றதுனால அவங்கள சுவிட்ச் ஓவர் ஆகி இங்கே வந்து தெற்காசிய நாடுகள் அது மெயினாக இந்தியாவுக்கு வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமான ஐடி வேலைகள் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த வாரில் தொடர்ந்து முன்னேற முடியாததுனால பயோ ஃபேப்ரிக் ராக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி
உக்ரைன் வந்து ரொம்ப குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோபரிக் ராக்கெட் அப்படிங்கிறது, ஒரு ராக்கெட் விட்டாங்கனாலே போதும் ஒரு 300 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடும், மனுஷங்களை வந்து அப்படியே நொறுக்கிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இது டைரெக்டாக வந்து நுரையீரலை தாக்குமாமா, அப்படி தாக்கும்போது நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி மனிதர்களே அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. அதாவது ஒரு தெர்மோஃபிரிக் ராக்கெட் விடுறாங்க அப்படின்னா 300 மீட்டருக்கு ஒரு மனுஷங்களுமே இல்லாத அளவுக்கு அவங்களோட நுரையீரலை தாக்கி அடித்து நொறுக்கிடும்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மோசமான நிலைமை போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் 3 கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்ததில், 3 பேச்சுவார்த்தையிலுமே எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேட்டோ நாடுகள் எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை, ஸோ நாங்கள் நேட்டோ நாடுகள்கிட்ட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யாவோட மெயின் கோலே அதுதான், நேட்டோ கூட நீங்கள் சேரக்கூடாது, நீங்கள் நேட்டோ கூட சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிறக்காக தான் இந்த வாரையவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதையும் ஜெலன்ஸ்கி ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இனி வார் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத பொறுத்துண்டு தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.